இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவினுடைய அக்கினி, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷருடைய நெற்றிகளில் அடையாளம் போடு. இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் நமக்கு நேராய் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தேசத்தை அடிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடுகிறேன். இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன், இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷி. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவருடைய சத்தம் உன் காதில் தொனிக்கட்டும். எழுப்புதல் பற்றி எரியட்டும், எழுப்புதல் வெடித்து சிதறட்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜபம் பண்ணும்படி முழங்காலிலே மணி கணக்கா நிற்கிற ஒரு எழுப்புதல் தேசத்தின் மீது ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வசனத்தின்படி வாழும்படி, வசனத்தை உயிராய் நேசிக்கும்படி, வசனத்தின் ஆவி அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நம்மேல் அந்த ஆவியானவர் ஊற்றப்படும்படி, இந்த நாட்களிலே நம்மேல் அழகாய் அக்னியாய் நிரம்பிக் கொண்டிருக்கிறவருடைய மகிமை நிரம்பிக் கொண்டிருக்கிறது, நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் நான் சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்க செய்த இயேசு ராஜாவை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் நாமமே மகிமைப்படட்டும். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு வார்த்தை சொல்லி, கடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் ஒரு வார்த்தையை தொடர்ச்சியாய் தியானிக்கின்றோம். 2 கொரிந்தியர் 9:8 வாசிக்க கேட்கலாம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவர். ஆவிக்குரிய விதத்தில் ஆண்டவரோடு நடக்கிற ஒரு நல்ல ஜெப வாழ்க்கையும், அவருடைய வசனத்தின்படியே செய்கிற கிருபைகளையும் ஆண்டவர் நமக்கு தரணும். அது ஒரு நல்ல இறக்கம். அவர் நமக்கு இருக்கிறார் என்ற ஒரு உணர்வோடு அவருக்கு பயந்து பயந்து நாடோறும் வாழும்போது அது தேவ பலனையும் பாதுகாப்பையும் கிருபைகளையும் பெற்றுத்தரும். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கேற்ற உகந்த பாத்திரமாய் நாம் இருக்க முடியும். உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நாம் வாழணும் என்பதுதான் தேவ திட்டம். ஆரம்ப நாட்களில் ஒரு மனிதனுக்கு 900 வருஷங்களுக்கு மேல், அதன் பிறகு இந்த மனுஷனோடு நான் போராட முடியாது என்று 120 ஆண்டுகளாய், அதன் பிறகு 90 சங்கீதத்தில் 80 வருஷம் 70 வருஷம் என்று இந்நாட்களிலே ஒரு மனிதனுடைய வாழ்நாளை முன்குறித்து விட்டார். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் ஒரு 70-80 ஆண்டுகளாக வாழணும், அது தேவ திட்டம், தேவ சித்தம். எனவே இப்படி வாழணும்னா ஆண்டவர் சொல்கிறார் ஒரு பூரண தீர்காயுசு. கடந்த நிகழ்ச்சிகளை நாம் பார்த்துருக்கிறோம். ஒரு பூரணமான ஆரோக்கியம் தீர்காயுசாய் வாழ வைக்கும். பூரணமான நல்ல சாப்பாடு, கர்த்தர் அந்த ஆகாரத்தை ஆசீர்வதித்து நல்ல ஏற்ற வேலையில் கொடுக்கிற சாப்பாடு, அது ஆசீர்வாதம். அடுத்தது ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு பாதுகாப்பு. பாதுகாப்பு, நாம் வாழ்கிற உலகம் துன்மார்க்கன் கையில் விடப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பற்ற வாழ்க்கை வாழ்கிறோம். சின்ன குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த நாட்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன் அநேகருக்கு பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை தான் வாழ்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை பராமரிப்பேன், நான் உனக்காக துணை நிற்பேன். ஆண்டவர் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர், பாதுகாக்கிற ஒரு தேவன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறார், நான் உங்களை பாதுகாப்பேன், நான் உங்களை பாதுகாப்பேன். வேதம் சொல்லுகிறது சங்கீதத்தில் 31:23 நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 31:23. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள்,
உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். வேதம் சொல்கிறது, உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து பாதுகாத்து, உண்மையானவனை கர்த்தர் பாதுகாப்பார் என்று எழுதியிருக்கிறது. இடும்பு செய்கிறவன், இப்படிப்பட்ட அகங்காரம் நிறைந்த துணிகாரமாய் இன்னொருத்தனுடைய சமாதானத்துக்கு விரோதமாய், இன்னொருத்தனுடைய சரீரத்துக்கு விரோதமாய், இன்னொருத்தனுடைய ஆஸ்திகளுக்கு விரோதமாய் போராடுகிறவனுக்கு, இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை பார்த்து யாராவது இடும்பு செய்கிறாங்களா, உன் குடும்பத்தை பார்த்து விரோதமாய் நிற்கிறாங்களா, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை காக்கும்படி உன் கூட இருக்கிறேன், உன் பிரயாணங்களில காப்பேன், உன் பிள்ளைகளை காப்பேன், உன் எதிர்காலத்தை காப்பேன், நான் உனக்கு தற்காத்து கொள்வேன், நான் உன்னை பாதுகாத்து கொள்வேன். இன்னைக்கு உலக மக்கள் எத்தனையோ தற்காப்பு கலைகளெல்லாம் கற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனால் வேதம் சொல்கிறது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தி தான் இன்மைக்கும் மறுமைக்கும் ஏற்றது என்று எழுதியிருக்கிறது. என கண்பானவர்களே, உண்மை உள்ளவனை கர்த்தர் பாதுகாக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. என்னாகமும் 12:7, மோசே என்பவன் கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று. அந்த மோசேயின் காரியம் ஜெயமாயிருந்தது, பாதுகாப்பாயிருந்தது. பார்வோன், அந்த எகிப்தினுடைய பார்வோனானால் ஒன்று மோசேயை செய்துவிட முடியவில்லை. உனக்கு அந்த கிருபை தருவார். நீ உண்மையாய் ஜபத்திலே ஒரு உண்மை, பரிசுத்தத்திலே உண்மை, அவரை துதித்து ஆராதிப்பதிலே உண்மையுடைய வசனத்தின்படி அதை நீ செய்யும் பொழுது உண்மை, அவரோடு கூட நடப்பதிலே உண்மை, அப்படி இருப்பாயானால் அந்த உண்மை உள்ள கர்த்தர், 2 தெசலோனிக்கேயர் 3:3, கர்த்தரோ உண்மை உள்ளவர், எல்லா தீமைக்கும் விலக்கி உன்னை காப்பார், விலக்கி காப்பார். 1 சாமுவேல் 22:14 தாவீது உண்மை உள்ளவன் என்று எழுதியிருக்கிறது. நெகேமியா 7:2 வாசித்தால், அரண்மனை தலைவன் அனனியா என்பவன் உண்மை உள்ளவன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. நீதிமொழிகள் 11:13 வாசித்தால், காரியத்தை அடக்குகிறவன் உண்மை உள்ளவன். ஆனால் உண்மை இல்லாதவங்களை பாருங்க, காரியத்தை வெளிப்படுத்துவாங்க, கலகம் படுத்துவாங்க, கோல் சொல்லி விடுவார்கள். கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அணைந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, அடக்குகிறவன், காரியத்தை அடக்குகிறவன் உண்மை உள்ளவன் என்று எழுதியிருக்கிறது. நீதிமொழிகள் 28:20 உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஏசாயா 8:2 உண்மை உள்ள சாட்சிக்காரனாகிய ஆசாரியன் உரியா சகரியாவை குறித்து, அந்த 2 நபர்களை குறித்து வேதத்திலே உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறது. தானியேல் 6:4 வாசித்தால், தானியேல் ஒரு உண்மை உள்ளவன், இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கும்போது தானியேல் சொல்ற, நான் உனக்கு முன்பதாகவும் என் தேவனுக்கு முன்பதாகவும் மன உண்மையாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார். அந்த உண்மையான தானியேலை சிங்க கெபிகளுக்கு ஆண்டவர் பாதுகாத்தார், இன்றைக்கு உன்னையும் பாதுகாப்பார். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 16:10, 12, 19, 17 வாசித்தால், கொஞ்சத்தில உண்மை அநேகத்தில் ஆசீர்வாதம். ஒரு பானை முழுவதும் இருக்கிற சாதத்திற்கு ஒரு சாதம் எடுத்து அதை பார்த்தாலே, அதை சோதித்து பார்த்தாலே வெந்திருக்கிறதா வேகாமல் இருக்கிறதா என்றது பார்த்து விடுவார்கள். உன்னுடைய கிரியைகள், ஒரு சின்ன சொல்லில கூட உன் காரியங்கள் அடங்கும். ஒருவன் சொல் தவறினால் பூரண புருஷன் அல்ல. சொல் தவறக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவையில்லாததை பேசக்கூடாது. கொஞ்சத்திலே உண்மை அநேகத்தில் ஆசீர்வாதம். நீ கொஞ்சத்தில உண்மையாயிரு, அநேகத்தில உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். 2வது, வேற யாரை அவர் பாதுகாக்கிறார்? உபாகமம் 33:12 வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 33:12 பென்யமினை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கி இருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். ஆண்டவர் சொல்லுகிறார், பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவனை என்னாலும் காப்பாற்றுவார், அவன் எல்லைகளுக்குள்ளே வாசம் பண்ணுவேன்.
என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவனை கர்த்தர் காப்பார். முதலாவது நாம் தியானித்தோம், உண்மை உள்ளவனை கர்த்தர் காக்கிறார், பிரியமானவனை கர்த்தர் காப்பார். பிரியமானவனை, பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவனை என்னாலும் காப்பார், என்னாலும் காப்பார். ஏசாயா 48:14, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை செய்கிறான். கர்த்தருக்கு பிரியமானவன் யார்? அவன் ஆண்டவருடைய சித்தத்தையே செய்கிறவன், இந்த வசனத்தின்படியே நடக்கிறவன், அவருக்கு உகந்த அவருடைய சிந்தைக்கு ஏற்றபடி நடக்கிறவன், அவன்தான் அந்த பிரியமானவன். வேதம் சொல்கிறது தானியேலை குறித்து, தானியேல் 9:23 வேதம் சொல்கிறது தானியேல் மிகவும் பிரியமானவன். அவனை குறித்து தேவதூதன் சொல்லுகிற வார்த்தை, தானியேலே நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ளும் தொடங்கும் முன்னே காரியம் வெளிப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. தானியேல் 6:20-23 முடிய வாசித்தால், 27 முடிய வாசித்தால், தானியேல் ராஜாவுக்கு பிரியமாய் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்ததின் நிமித்தம் சிங்க கபியில் இருந்து தப்புவிக்கப்பட்டார். அந்த ராஜாவே சொன்னார், தானியேலை தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர், பாதுகாக்கிறவர். தானியேல் அழகாய் பிரியமானவனாய் இருந்தார். நீயும் நானும் அப்படி அழைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலர் 13:22, தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கர்த்தர் பார்த்தார். கண்டேன் சொல்லுகிறார், தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நீ இருக்கிறாயா? உன் ஜெப வாழ்க்கை உகந்ததா இருக்கிறதா? உன் பரிசுத்தமான ஆளுமை உனக்கு வெளிப்படுகிறதா? பரிசுத்த சிந்தை, பரிசுத்த கண்கள், பரிசுத்த இருதயம், உன் ஜென்ம சுபாவம், செத்து ஆண்டவரோடு நடக்கிற நடை உனக்கு இருக்கிறதா? ஆண்டவருடைய வல்லமை உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது, ஆண்டவருடைய மகிமை உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ கர்த்தருக்கு பிரியமானவனாயிரு. கர்த்தர் என்னாலும் உன் எல்லைக்குள்ளே வாசம் பண்ணுவார், என்னாலும் உன்னை பாதுகாப்பார். கர்த்தருடைய பாதுகாப்பு உனக்கு இருக்கும். இந்த உலகத்தில் உனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. இந்த உலகத்தில் நீ பிரியமானவனாய் கர்த்தருக்கு வாழும் பட்சத்தில் உனக்குரிய ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். கடைசியில் அவர் வேறு யாரை பாதுகாக்கிறார்? 1 சாமுவேல் 2:9 நாம் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 2:9, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். வேதம் சொல்லுகிறது பரிசுத்தவான்களை காப்பார். முதலாவது உண்மை உள்ளவனை காப்பார், பிரியமானவனை காப்பார், பரிசுத்தவான்களை காப்பார். உபாகமம் 33:3 சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம் கையிலே இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினால் இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் எல்லாம் அவருடைய பரிசுத்தவான்கள். பெரும்பாலும் அது ஊழியக்காரர்களை குறிக்கும். தேவனுடைய அழைப்பை பெற்று அவருடைய நாமத்துக்காய் ஆத்துமா பாரத்தோடு நிற்கிற பரிசுத்தவான்களை குறிக்கிறது, ஊழியர்களை குறிக்கிறது. 2 ராஜாக்கள் 4:9 தேவனுடைய மனுஷன் ஊழியக்காரன் அந்த பரிசுத்தவான் என்று எழுதியிருக்கிறது. சங்கீதம் 30:4 வாசித்தால், அவரை துதிக்கிற அனைவரும் பரிசுத்தவான்கள், அவரை துதிக்கும் பரிசுத்தவான்கள் அவரை துதிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. எனவே நல்ல அவரை துதிக்கிற துதி நம்மிடத்தில் காணப்படட்டும். சங்கீதத்தில் 31:23, அவர்கள் அன்பு கூறுகிறவர்கள் பரிசுத்தவான்கள் என்று எழுதியிருக்கிறது. சங்கீதம் 34:9, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்களுடைய குணங்கள், அவருக்கு பயப்படுகிறார்கள், அவர்கள் அன்பு கூறுவார்கள், அவரை துதித்து கொண்டிருப்பார்கள், அவருக்கு உகந்தவர்களாய் சித்தத்தை செய்வார்கள், அவருடைய ஊழியங்களை செய்வார்கள். இப்படிப்பட்ட கிருபை. சங்கீதம் 50:5 சொல்கிறது, அவரோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் பரிசுத்தவான்கள். இப்படிதான் இருப்பேன், என் சிந்தை பரிசுத்தம், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்று யோபு சொன்னாரே, அது போல ஒரு பரிசுத்தம், என் உதடுகளோடு ஒரு உடன்படிக்கை பண்ணணும். தேவையில்லாதவற்றை நான் பேசாதபடி, பிறரை குற்றப்படுத்தாமல், தூஷிக்காமல், பிறரை சபிக்காமல், கர்த்தருக்கேற்ற வார்த்தைகளை பேச நாம் உடன்படிக்கை பண்ணணும். அப்படிப்பட்டவர்கள் செய்து அப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நாம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். வேதம் அதை சொல்கிறது. என கண்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் வேதம் சொல்கிறது. சங்கீதம் 97:10, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை கர்த்தர் காத்துக்கொள்வார், அவர் காப்பார் என்று எழுதியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:2,
பரிசுத்தவான்கள் உலகத்தையும் நியாயம் தீர்ப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. நாம் எல்லாம் அந்த கிருபை பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே, இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாம் பரிசுத்தவான்கள். இதை பார்க்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிற அவர்கள் அன்பு கூறு, நீ பரிசுத்தவானாய் மாறுவாய். அவருடைய கற்பனைகளின்படி செய்யும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவருக்கு பயந்து நடக்கும் போது, அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது நீயும் அவரு பரிசுத்தவானாய் மாற முடியும். ஆண்டவர் உனக்கு அந்த கிருபை தருவார். கடைசியில் காப்பார், இப்படிப்பட்டவர்களை காப்பார், உண்மை உள்ளவனை காப்பார், அவருக்கு சித்தமானவர்களை செய்கிற பிரியமானவர்களை காப்பார், பரிசுத்தவான்களை காப்பார். சங்கீதம் 127:7 வசனத்தையும் 8 வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 121:7-8. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார், எல்லா தீமைக்கும் உன்னை விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தர் காப்பார். இந்த நாட்களில், அந்த நாட்களில் எல்லாம் இப்படிப்பட்ட கொள்ளை நோய் வரும்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் மறித்து விடுவார்கள். இப்படிப்பட்ட விஞ்ஞானமும் இப்படிப்பட்ட இந்த மருத்துவ துறையினுடைய வளர்ச்சியும் அந்த நாட்களில் இல்லை. ஆனால் இந்த நாட்களிலே பெரிய ஒரு பாதுகாப்பு ஒரு மனுஷனுக்கு பிரயாணங்களிலே, போக்குவரத்திலே. எனவேதான் வேதம் சொல்கிறது, உன் போக்கையும் வரத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று உபாகம் 28:6 எழுதியிருக்கிறது. உன் போக்கையும் வரத்தையும் அவர் காப்பார் என்று எழுதியிருக்கிறது. உன்னுடைய பிரயாணங்களெல்லாம், நீ போகிற வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சங்கீதம் 91:11 எழுதியிருக்கிறது. அவர் பாதுகாக்கிற தேவன், அவருடைய சமூகத்தை முன்னும் பெண்ணும் வைப்பார். வேதம் சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்னே போகும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட பாதுகாப்பு இருக்கும். நம்முடைய எல்லா தீமைக்கும் விலக்கி நம்முடைய பிரயாணங்களில் பாதுகாத்து நம்முடைய ஆத்மாவை காப்பார், நம்முடைய பிரயாணங்களில் நம்மை காப்பார். நீதிமொழிகள் 3:26, உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார், எந்த இடத்திலும் சிக்கி கொள்ளாமல் காப்பார், எந்த பண வல்லமையில சிக்கி கொள்ளாமல் காப்பார், பாவத்திலே சிக்கி கொள்ளாமல் காப்பார், எந்த ஒரு பாதாளத்திலே சிக்கி கொள்ளாதபடி காப்பார். உன் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்கி அவைகளை தாண்ட செய்வார், அவைகளை விட்டு ஓட செய்வார், அவைகளின் மேல் உனக்கு ஜெயத்தை தருவார். ஓ, கர்த்தருடைய மகிமை உன்னை அப்படி நிரப்பி உன் கால் சிக்கி கொள்ளாமல் காப்பார். சங்கீதம் 16:5, என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுகிறேன். நம்முடைய தலைமுறைகளை, பிள்ளைகளை, நம்முடைய உடைமைகளை, நம்முடைய சொத்து சுதந்திரங்களை கர்த்தரே காப்பார், காப்பார். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிற தேவன். கடைசியாக சங்கீதம் 31:20, மனுஷருடைய அகங்காரத்திற்கும் நாவுகளின் சண்டைகளுக்கும் அது சமூகத்தில் மறைத்து முத கூடாரத்தில் ஒழித்து வைத்து பாதுகாக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு தெய்வம் பாருங்கள். மனுஷருடைய சண்டைகளுக்கு நம்மை பாதுகாக்கிறார், அவருடைய நாவுகளின் சண்டைகளுக்கு அழகாய் அவருடைய சமூகத்தில் மறைத்து அவருடைய கூடாரத்தில் ஒழித்து வைத்து நம்மை பாதுகாக்கிறார். இன்றைக்கு அந்த பாதுகாப்பு உன் மேலே வரப்போகிறது. உன் பிரயாணத்தில் ஒரு பாதுகாப்பு, பொல்லாத மனுஷனிடத்திலிருந்து உனக்கு ஒரு பாதுகாப்பு, மந்திர பில்லி சூன்யத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு. உனக்கு பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறதோ, பொல்லாத மனுஷர்கள் துரைதனம் பண்ணுகிற மனிதர்கள் எழும்பி உன்னை கொன்னிடுவேன், உன்னை அழிச்சிருவேன் சொல்கிறானோ, உன் பிள்ளைங்களுக்கு விரோதமாய் போராடுகிறார்களோ, உன் பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாய் பொல்லாத மக்கள் எழும்பி போராடுகிறார்களோ, பயப்படாதே, நான் பேசுகிற இயேசு கிறிஸ்து உன்னை காப்பார். நீ உண்மை உள்ளவனாயிரு, நீ அவருக்கு பிரியமுள்ளவனாயிரு, நீ ஒரு பரிசுத்தவானாயிரு. கர்த்தர் உன்னை காப்பார், கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், கர்த்தருடைய பிரசன்னம் உனக்கு வெளிப்படும். நீ சும்மா இரு, இன்று காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காணவே மாட்டாய், நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன். நீ சும்மா இரு, உன் சத்துருவுக்கு நான் சத்துருவாய் மாறுவேன், உன் சத்துருவுக்கு நான் எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன், உன் சத்துரு உன்மேல் ஜெயம் கொள்ளாதபடி நானே உனக்கு துணை நிற்பேன். தாவீது கருளின நிச்சயம்
அதிகமான கிருபைகளிலே சத்துரு ஒரு நாள் கூட அந்த தாவீதை மேற்கொள்ளவே இல்லை. 41 சங்கீதத்திலே 11 வசனத்திலே சாவீதினுடைய அனுபவம் என்ன? சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிந்து கொள்வேன் என்று ஆண்டவரை துதித்தான். இன்றைக்கு அதே கிருபை உன்மேல் இறங்குகிறது, ஒரு பாதுகாப்பு இறங்க போகிறது. உன் எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் வேலி அடைத்து சகரியா 2:5 ஒரு அக்னி மதிலை வைப்பார். உன் வீட்டையும் உன் பிள்ளைகளையும் உன் சுதந்திரங்களையும் யோபு 1:10 வேலி அடைப்பார். சங்கீதம் 91:10 வாதை உன் கூடாரத்தை அணுகாதபடி உன்னை பாதுகாப்பார். இதோ ஒரு வல்லமை இறங்குகிறது. இந்த ஜபத்தில் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடட்டும், கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களை நிரப்பட்டும். கொள்ளை நோய்க்கு பாதுகாப்பார், மந்திர வல்லமைகளுக்கு பாதுகாப்பார், பொல்லாத மனுஷனுக்கு பாதுகாப்பார். இதோ இருளிலே ஒரு வெளிச்சம், இதோ இருளிலே ஒரு மகிமை உன் மேல் இறங்குகிறது. உன் வீட்டின் மேல் இருக்கிற கட்டுகள் உடைகிறது. நீதியின் சூரியன் உன்மேல் உதிப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஓ, இத்தனை காலங்கள் அழுது துக்கப்பட்டு வேதனைப்பட்ட உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். இதோ அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்கலாம். ஏசப்பா, நீர் என்னோடு பேசின வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இந்த வார்த்தையின்படியே பரிசுத்தவான்களை நீர் பாதுகாக்கிறி, தமக்கு பிரியமானவனை நீர் பாதுகாக்கிறி. ஆண்டவரே, உண்மை உள்ளவனை நீர் பாதுகாக்கிறி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் பாதுகாப்பற்று இருக்கிறாங்கப்பா. பொல்லாத மாந்திரீகத்தினால் அழகழிக்கப்படுறாங்கப்பா. தூக்கத்தை எழுந்து எத்தனை டெஸ்ட் எடுத்தாலும் நார்மல் என்று சொல்லுகிறார்கள். சரீரம் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். இறங்கும்படி ஜெபிக்கிறேன். வியாதி கிருமிகளுக்கு நீர் இறங்கி அவர்களை பாதுகாத்து கொள்ளும். அவர்கள் குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளும். அவர்கள் கர்ப்பங்களை பாதுகாத்து கொள்ளும். அவர்கள் சுதந்திரங்களை பாதுகாத்து கொள்ளும். அவர்களுடைய நிலங்களை பாதுகாத்து கொள்ளும். அவர்கள் எல்லைகள் வேலியடைக்கப்படட்டும். துஷ்டன் உன் வழியாய் வர்றான் என்று சொன்னீரே. இப்பொழுது இவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே நான் அவைகளை கடிந்து கொள்ளுகிறேன். கர்த்தருடைய பாதுகாப்பு ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. கர்த்தருடைய ஆளுமை இப்பொழுது இறங்குகிறது. உன் எல்லைகளுக்குள்ளே கிரியை செய்கிற இருளின் கட்டு உடைகிறது. இருளின் வல்லமைகள் உடைகிறது. மந்திர வல்லமைகள் உடைகிறது. ஏவலின் கட்டுகள் உடைகிறது. சகல அசுத்த ஆவினுடைய கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். விட்டு விலகு என்று கட்டளை கொடுக்கிறேன். இனி இந்த எல்லைகளுக்குள் வராதபடி கர்த்தருடைய மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்வதாக, கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களை நிரப்புவதாக. ஒவ்வொரு பொல்லாத மனுஷனுக்கும் அவர்களை விலக்கி வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். எபேசியர் 6:12 இருக்கிற பொல்லாத மக்கள் கரத்தில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். பொல்லாத துரைதனம் பண்ணுகிறவர்கள் கரத்தில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா அதிகார வல்லமையில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் வல்லமையில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா அசுத்த ஆவினுடைய வான மண்டல பொல்லாத ஆவினுடைய கிரியைகளில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். பொல்லாத நோய் கிருமிகளுக்கு அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் பிரயாணங்களில் எல்லாம் ரத்தத்தை உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னீங்களே. அவர்கள் வெளி தேசத்துக்கு போகிற இடங்கள் எல்லாம் அந்த தேசத்தில் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். யோசுவா 1:9 நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர், நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை ரட்சிக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னீங்களப்பா. ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். வெளி தேசத்துக்கு பிரயாணப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரே, பிளைட்ல போற ஒவ்வொருவருக்காய், ட்ரெயின்ல ஆண்டவர், பஸ்ல, கார்ல, டூ வீலர்ல ஆண்டவரே, ஆண்டவர் அவங்களுடைய ஒவ்வொரு பிரயாணங்களிலும் கர்த்தருடைய சமூகம் அவர்களுக்கு முன்பதாய் போவதாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை பாதுகாப்பாராக. சங்கீதம் 91:11 உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்படியே அந்த வல்லமை நிரப்பட்டும் பா, நிரப்பட்டும். நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறீங்க, பாதுகாக்கிறீங்க தம்முடைய பரிசுத்தவான்களை, தம்முடைய தமக்கு பிரியமானவனை. ஆண்டவரே, நீர் பாதுகாக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி, நன்றி. இந்த ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் பூரணமாய் வாழ்வதற்கு, தீர்காயுசாய் வாழ்வதற்கு ஆண்டவரே நல்ல ஆண்டவர் ஆரோக்கியத்தை தர்றீங்கப்பா. ஆண்டவர் நல்ல சாப்பாடு தர்றீங்க, நல்ல பாதுகாப்பு தர்றீங்கப்பா. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உள்ளவர்களாய் வாழ்ந்திருக்க
தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவர் என்று எழுதியிருக்கிற தீர்க்கதரிசன வசனத்தின்படியே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாதனே நீ
என்னை காத நன்மைகள் அழிப்பவரே உமக்கென்றுமே துதியே நீரை காத நன்மைகள் அழிப்பவரே உமக்கென்றுமே துதியே நன்றியோடு நான் துதிப்பாடுவே எந்த நேசுராஜனே எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா தேவனே என் தேவா உம்மை நோக்கினே தண்ணீரெல்லா நீளம் போல தாகமாய் ஏங்குகிறே தேவனே என் தேவா உம்மை நோக்கினே தண்ணீரெல்லா நீளம் போல தாகமாய் ஒவ்வொரு நாளும் உம் பிரசனம் ஓடி வருகிறே ஒவ்வொரு நாளும் உம் பிரசனம் ஓடி வருகிறே உம் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கிறே உம் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கிறே தேவனே என் தேவா உம்மை நோக்கினே தண்ணீரெல்லா நீளம் போல தாகமாய் ஏங்குகிறே ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை எனக்கு போதுமே ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை எனக்கு போதுமே உரடுகளாலே துதிக்கின்றே உலகை மறக்கிறே உரடுகளாலே துதிக்கின்றே உலகை மறக்கிறே தேவனே என் தேவா உம்மை நோக்கினே தண்ணீரெல்லா நீளம் போல தாகமாய் ஏங்குகிறே